பசுகா படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. டென்னோ டென்னிஸ் டைரக்ஷன்ல மம்முட்டி, கௌதம் மேனன், சுமித் நாவல், சித்தார்த்த பாரத் நடிக்கிறாங்க. மிதுன் முகுந்தன் மியூசிக் பண்றாரு. சூதுகவும் 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு. இது நேத்தே வந்துட்டு, நான் தான் நேற்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். டில்லு ஸ்கொயர் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா யூஏ தான் கொடுத்துருக்காங்க. மார்ச் 29 மூவி ரிலீஸ் ஆகும். RC16 மூவிக்கான பூஜை ரீசெண்டா போட்டிருந்தாங்க. இந்த மூவிக்கான பூஜை வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க நாந்தா கிங்கு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6:30 ரிலீஸ் ஆக போகுது. தேவரா படத்துக்கான லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் இப்ப கோவால போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே இந்த ஷூட்டிங்கை முடிச்சிருவாங்க. அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகும். மாணவன் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிப்ரானிதிக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வெப்பம் குளிர் மழை படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. தண்டேல் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சந்து மூண்டெட்டி டைரக்ஷன்ல நாக சைத்தன்யா, சாய் பல்லவி நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. பிரபுதேவா, ஏஆர் ரகுமான் காம்போ திரும்ப ஒரு மூவில இப்ப ஒன்னு சேர போறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. மனோஜ் என்எஸ் டைரக்ஷன்ல பிரபுதேவா, யோகி பாபு, அஜய் வர்கீஸ், அர்ஜுன் அசோக் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்றாரு. தக்லைஃப் படத்துல கமலஹாசன் 3 லுக்ல வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லுக்கோட கெட்டப் பாடி லாங்குவேஜுக்கும் கமல் பயங்கரமா மெனக்கெடுவாரு. அதை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அகிம்சா என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அதுல ஏப்ரல்ல ஒரு பெரிய அப்டேட் வரப்போதுன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன படம் எதுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. நிறைய பேர் இது கோட் அப்டேட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை கோட்டோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் இவங்க வாங்கிட்டாங்களா, அதை தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா, இல்ல வேற என்ன அப்டேட்னு தெரியல. ஆனா இது கோட் அப்டேட்டா இருக்க வாய்ப்பு அதிகம்னு நிறைய பேரோட கணிப்பா இருக்கு. அண்ட் இது கோட்டோட ஷூட்டிங் இப்ப கேரளால போய்கிட்டு இருக்கு. தளபதி இன்னைக்கு கண்டினியூஸா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசியிருக்காரு. செல்ஃபி வீடியோவும் எடுத்திருக்காரு. கங்குவால பிரசன்ட் பாஸ்ட்னு 2 லுக்ல சூர்யாவை இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இது போக இன்னும் நிறைய லுக் சூர்யாவுக்கு படத்துக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அது இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 2 லுக் இல்லாம இன்னொரு லுக் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பீரியட் லுக் தான். பீரியட்லயே 2 காலகட்டம் சொல்றாங்க. 1500வது வருஷம், இன்னொன்னு 1000வது வருஷத்துக்கு மேல சொல்றாங்க. சோ இந்த 2 பீரியட் காலகட்டத்துக்கும் 2 லுக் இருக்குன்னு சொல்றாங்க. இது போக இன்னும் நிறைய லுக் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா சூர்யா 42 அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 5 பேரை மென்ஷன் பண்ணாங்க. அது ஏன்னு இப்ப வரைக்கும் தெரியல. சோ அதுவும் படம் பார்க்கும் போது தான் ரிவீல் ஆகும். அது மல்டிபிள் கெட்டப்ஸா கூட இருக்கலாம். April 14 கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வருமானு கேக்குறீங்க. இப்ப வரைக்கும் அப்படி எந்த ரொனிஸும் வரல. நான் வந்தா சொல்றேன். கருணா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டா தங்களான் ரியல் எஸ்டேட்டை எப்போ சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்க. இந்த மாசம் எண்டில் அடுத்த மாசம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். கருணா ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போகுது. அந்தகன் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல? ஃபெஸ்டிவலுக்கு ஃபெஸ்டிவல் போஸ்டர் மட்டும் விட்டுறாங்க. இதனால படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகும் நினைக்கிறாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதை நினைச்சுதான் பண்றாங்க. ஆனா அது இப்ப எதிர்பார்ப்ப கூட்டாம ரோலா மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த படம் வரவே வராது, வெறும் போஸ்டர் மட்டும்தான் வரப்போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. சோ இதை மாத்தி அவங்க சீக்கிரமே படத்தை கொண்டு வந்தா நல்லது. கங்குவாக்கு அப்புறம் சிறுத்தை சிவா யார வச்சு படம் பண்ண போறாருன்னு கேக்குறீங்க. அஜித்து கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. சோ மேபி அந்த படமா இருக்கலாம். ஷைதான் படம் தமிழ்ல வருமானு கேக்குறீங்க. அது கரெக்டா தெரியல. தமிழ்ல ரீமேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கங்குவா ஒரு பேன் வேல்டு படம், 38 லாங்குவேஜுக்கும் சேர்த்து வெறும் 80 கோடி தான் ஓடிடி ரேட்ஸா? அப்ப படத்து மேல எதிர்பார்ப்பு இல்லையான்னு கேக்குறீங்க. இது அப்படி பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி சூர்யா படத்தோட ஓடிடி 80 கோடிக்கு மேல போயிருக்கு. அதை விட அது கம்மினா அப்படி வச்சுக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. சூர்யா மூவிஸோட ஓடிடில இதான் ஹையஸ்ட். சோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டா தான் எனக்குப்படுது. ரெடன் கிங்ஸ்லியோட வைஃப் சங்கீதா உண்மையாவே போலீஸானு கேக்குறீங்க. அவங்கள பத்தி நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி எந்த டீட்டெயிலும் எனக்கு கிடைக்கல. நான் தேடி பார்த்த வரைக்கும் சீரியல் ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க, அப்புறம் சினிமாக்கு வந்திருக்காங்க. கங்குவா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் லியோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பீட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. அது வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா லியோ ஃபர்ஸ்ட் டே பீட் பண்றது ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப கரண்டா தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடு அதிகமா கலெக்ஷன் பண்ண படம் லியோ தான். உஸ்டாட் பகத்சிங் பத்தி ஏதாச்சும் அப்டேட்? இது தமிழ் படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க, உண்மையானு கேக்குறீங்க. இது தெரி படத்தோட ரீமேக் தான். இதை பத்தி லேட்டஸ்ட் அப்டேட்னா ரீசெண்டா பிளேஸ்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டாங்க. பிளேஸ்னா கிளிம்ஸ் மாதிரி. அந்த வீடியோ பார்க்க நல்லா இருக்கு, ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது எங்கேயுமே எனக்கு தெரியோட ரீமேக் மாதிரி தோணவே இல்லை. கங்குவால சூர்யாவுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கா? அண்ட் கங்குவா டீசர்ல ஃபாரஸ்ட் சீன்ல ஏன் சில சீன்ஸோட பேக்ரவுண்ட் பனிமூட்டமா இருக்குன்னு கேக்குறீங்க. இந்த மூவில சூர்யாவுக்கு எந்த பவரும் கிடையாதுன்னு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பனிமூட்டமா ஏன் அப்படி இருக்குன்னா காட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கும், அது இல்லாம கூட அவங்க பண்ணிருக்க முடியும். ஆனா அதோட ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும், அதுக்கு தான் அப்படி பண்ணிருக்காங்க. சிவகார்த்திக்கு மாஸ் ஹீரோ செட் ஆகுமானு என்னோட ஒப்பீனியன் கேக்குறீங்க. மாஸ் மூவிஸ் அவருக்கு செட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அமரன் பார்த்தா தெரிய போகுது. D49 படம் என்ன? ஒருவேளை இந்த ஹாலிவுட் படம் D49 இருக்குமான்னு கேக்குறீங்க. அது கிடையாது, 49 இன்னும் அவங்க சொல்லல. நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாரி செல்வராஜ் படமா இருக்குன்னு சொல்றாங்க. பிரியங்கா மோகன் லைன் அப்ப கேக்குறீங்க. பிரதர் ஓஜி சரிபோத சனிவர மூவில இருக்காங்க. எலாமறிவு 2 வருமானு கேக்குறீங்க. அது இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லை.
ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின் வெப்சீரிஸ்ல நடிச்சா அது அவங்களோட நம்பர் ஆஃப் மூவிஸ்ல ஆட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஆட் ஆகும். ஆனா அதை நம்பர்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தவங்க விளையாட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, விஜய்க்கு லெட்டர் போட்டு அந்த லெட்டர் போகுமான்னு கேக்குறீங்க. லெட்டர் போகும், ஆனா விஜய்க்கு போகாது. அதை ஹேண்டில் பண்ண வேற ஆள் இருப்பாங்க, அவங்க பாப்பாங்க. விஜய், அஜித், கமல், சிம்பு, தனுஷ், ஆர்யா, ஜெயம் ரவி, விஷால், கார்த்தி எல்லாம் ஏன் கோஸ்ட் படம் பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி கரெக்டா கதை வந்திருந்தா பண்ணிருப்பாங்க. ஒரு படத்தோட பிளாக் பஸ்டரை எப்படி கணக்கு பண்றாங்கன்னு கேக்குறீங்க. கலெக்ஷன் வச்சு தான் படம் ஹிட்டா ஃபிளாப் பண்ண முடிவாகும். ஓடிடியில ரிவ்யூஸ் வச்சு முடிவாகும். லேட் நைட்டு வித் த டெவில்னு ஒரு படம் வருது, அதுக்கான ரிவ்யூ கேக்குறீங்க. எனக்கு பக்கத்துல எந்த தியேட்டர்லயும் இந்த படம் வரல, நான் வேற எங்கேயாச்சும் பார்க்க முடிஞ்சா பாத்துட்டு சொல்றேன். இளையராஜா பயோபிக்க வெற்றிமாறன் எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும், ஆனா வெற்றிமாறனை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. அவரு ஒரே சினிமா மல்டிபிள் டைம் எடுப்பாரு, அது இளையராஜாவுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இளையராஜா நடிக்கல, ஆனா இளையராஜா படத்துல ஒரு பார்ட்னர், சோ அது அவருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். தனுஷ் ஸ்டீல் இல்ல காம்போ பத்தி கேக்குறீங்க. ஃபியூச்சர்ல அந்த காம்போ வரும், அப்டேட் வரும்போது சொல்றேன். நீங்க ஐபிஎல் ஆச்சும் பாப்பீங்களா? யாரை எனக்கு பிடிக்குன்னு கேக்குறீங்க. நான் சுத்தமா கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். கங்குவா டீசர் பீஜியம் நல்லா இருக்கு, அதை இன்ட்ரோல வைங்கன்னு கேக்குறீங்க. அந்த பீஜியம் நான் வச்சேன்னா நம்ம சேனல்ல நீங்க பாக்குற கடைசி வீடியோ அதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சேனல் அடிச்சு காலி பண்ணுவாங்க. இந்த சினிமா மியூசிக் எல்லாம் எடுத்து நான் போடவே கூடாது. இப்ப நிறைய புது பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதை நான் சொல்லி புரிய வைக்கவே நிறைய டைம் ஆகும். லாரன்ஸ் யாருக்கு வில்லனா பிளே பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய ஹீரோஸ் யாருக்கு பண்ணாலும் சூப்பரா இருக்கும். மகாராஜா மூவிக்கு என்ன அப்டேட் கேக்குறீங்க. அவங்க அப்டேட் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். ஏன் டிக்டாக் படம் இன்னும் ஓடிடியில் வரலன்னு கேக்குறீங்க. அது எனக்குமே தெரியல, மேபி ஓடிடி ரேட்ஸ் விற்காம இருக்கலாம். தளபதி செல்ஃபி வீடியோவை டாப் ஃபைவ் எடுத்து போடுங்க, எதுல ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குன்னு கேக்குறீங்க. நான் பார்த்த வரைக்கும் நெய்வேலியில ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாங்க, அதுக்கடுத்து இப்ப கேரளா, அடுத்து பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து சென்னை. சம்மர் ரிலீஸ் மூவிஸே கேக்குறீங்க. நிறைய மூவிஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு, நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். கன்ஃபார்ம் ஆன மூவிஸே போஸ்ட்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஸோ இப்போ இதை பத்தி நான் சொன்னா கரெக்டா இருக்காது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படமா இல்ல சீரீஸானு கேக்குறீங்க. இது சீரீஸ் தான். 3 டேஸா நான் கோட் அப்டேட் சொல்றேன், நீங்க அதை சொல்லவே மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அது அப்டேட் இல்ல நண்பா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பசங்க அங்க தளபதி பேசும்போது யார் இருந்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஷூட்டிங் அப்டேட்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.